நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டோம் நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரம் ஜியாமெட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஃபிசிக்கல் சுச்சுவேஷன் பார்த்தோம், இப்போ நம்ம ஜியாமெட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தர்றாங்க, இட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ இ போர் எக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ இ போர் மைனஸ் எக்ஸ். இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ், இது ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். அதாவது எக்ஸ் மாற மாற உங்களுக்கு ஒய் வந்து மாறுது, அப்போ லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதில் எக்ஸ் ஒய் மட்டும் இல்லை, ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ஏபியும் யாருன்னு கேட்டால் பேராமீட்டர்ஸ், கரெக்டாக. அதுவும் எப்படிப்பட்ட பேராமீட்டர்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ். அது ஆர்பிட்ரரினா அதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஏயும் பி நீ மாற்ற மாற்ற உனக்கு வேறு வேறு கர்வ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இது பார்க்குறதுக்கு இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தெரியும், இது ஒரு ஈக்குவேஷன் இல்லை, இது ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். இங்கே ஏ ஒரு பேராமீட்டர், பி ஒரு பேராமீட்டர், புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம இதுக்கு ரெலவெண்ட்டாக வீ கேன் ஃபைண்ட் அவுட் அ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், கரெக்டாக. இப்போ முதல்ல எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ இதில் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் இருக்குன்னா ரெண்டு இருக்குது. அப்போ ரெண்டு கான்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு தடவை என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ முதல்ல ஃபஸ்ட் ஆர்டர் உதரவை, அப்புறம் செகண்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், நமக்கு மூணு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது இது வந்து நம்ம ஒன் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டோம்னா, இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவை பை டிஎக்ஸ், இன்னொரு தடவை பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். கையில் இப்போ மூணு ஈக்குவேஷன் இருக்குது, கரெக்டாக. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷனையும் வச்சு நம்ம என்ன செய்யணும், ஏகமாக பியை நம்ம எலிமினேட் பண்ணணும். இந்த ரெண்டு பேரையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபைனலாக ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும், கரெக்டாக. அதுதான் நம்ம இந்த போர்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கவனிங்க. ஸோ நவ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸுங்கிறது, இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஈக்குவேஷன், ஆக்சுவலி திஸ் ரெப்ரசன்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வேர் ஏ அண்ட் பி ஆர் பேராமீட்டர்ஸ். எப்படிப்பட்ட பேராமீட்டர்ஸ், அதாவது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், தே ஆர் கோயிங் ஆன் சேஞ்சிங். ஏ பி ரெண்டும் வந்து தே கேன் டேக் எனி வேல்யூ, எனி ரியல் வேல்யூ. ஓகே, உனக்கு வேறு வேறு கர்வ்ஸ் நமக்கு கிடைக்குது, ஒரு ஃபேமிலி. இப்போ இந்த ஃபேமிலிக்கு ஏற்றாப்புல இப்போ நமக்கு என்ன வேணும், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வேணும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எத்தனை ரெண்டு, அப்போ நம்ம ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன். இதை நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஒய் டிஃப்ரென்ஷியேட் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ என்ன வரும், ஏ இன்டூ இ பவர் எக்ஸில் ஏ அப்படியே இருக்கும், இன்டூ இந்த இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ், ஸோ இதுலேயும் பி அப்படியே இருக்கும். இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அது அப்படியே போட்டுட்டு பவர் மைனஸ் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன் வரும். ஸோ இதை சரி பண்ணி எழுதணும்னா, தட் இஸ் ஏ இன்டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் பி இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ இப்போது ஒரு ஈக்குவேஷன் இருந்தது, இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனாக இந்த டி பை பி டி எக்ஸ் வந்து நிற்கிது, கரெக்டாக. இப்போ இதை என்ன செய்யணும், இன்னொரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் டிஃப்ரென்ஷியேட் டி பை பை டி எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒன்ஸ். அப்போ பண்ணோம்னா என்ன ஆயிரும், இது டி ஸ்கொயர் பை பை டி எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். திரும்ப ஏ வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், இன்டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் பி இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன். திரும்ப என்ன வந்தது, ஏ இன்டூ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ், ஏன்னா ரெண்டு மைனஸும் இங்கே இருக்குன்னா ப்ளஸ். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இது யார், அதுதான் ஒய். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடச்சிடும், புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு அவங்க ஒவ்வொரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸில் எதெல்லாம் வந்து மாறத்தக்க மாறிலிகள், எதெல்லாம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னு பார்க்கணும். அப்போ சப்போஸ் இல்லை ரெண்டு பேரையும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு தடவை நம்ம என்ன செய்யணும், அந்த கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ உங்கள் கையில் எத்தனை ஈக்குவேஷன் இருக்கும், மூணு ஈக்குவேஷன் இருக்கும். கொடுத்துருக்குற கர்வ் ஒன்று, அது ஒரு ஈக்குவேஷன் இன் ஒய், ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த மூணு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம எனிகோ ஏகமா பி ஷுட் பி எலிமினேட்டட், புரியுதா? இப்போ ஃபைனலாக அவங்களுக்கு என்ன வரும், நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்கோ அந்த ஆர்டர் உடைய ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்கும், புரியுதா? ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் சி எக்ஸாம்பிள் 10.2. நவ் லெட் அஸ் சி எக்ஸாம்பிள் 10.2. ஸோ 10.2 என்ன அப்படின்னு கேட்டால், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஃபைண்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபேமிலி, ஃபார் த ஃபேமிலி ஆஃப், ஃபார் த ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பாசிங் த்ரூ ஆல் பாசிங் த்ரூ தி ஆரிஜின்.
சிச்சுவேஷன் புரியுதா என்ன சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பாசிங் த்ரூ தி ஆரிஜின் ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணுற எல்லா லைன்ஸ்க்கும் என்ன இருக்காது கான்ஸ்டன்ட் இருக்காது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அந்த ஃபேமிலி ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வி கேன் அஸ்யூம் எப்படி அஸ்யூம் பண்ணுறது நமக்கு அந்த தெரியுமே ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் பாசிபிள் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இதில் எம்மும் மாறும் சியும் மாறும் நம்மளுடைய ஃபேமிலி வந்து பாசஸ் த்ரூ த ஆரிஜின் இல்லையா பாசஸ் த்ரூ த ஆரிஜின் அப்படின்னு சொன்னால் சி ஜீரோ ஆயிரும் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் இதுதான் வந்து இஸ் த ஃபேமிலி கரெக்டாக இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இப்போ இதில் யார் எம் எம் மட்டும்தான் இப்போ வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்போ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எவ்வளோன்னு கேட்டால் ஒன்றே ஒன்று அதுதான் எம் புரிஞ்சிச்சா இப்போ எம்மை மட்டும் நம்ம என்ன செய்யணும் எலிமினேட் பண்ணி நம்ம எழுதணும் என்ன செய்யலாம் ஹவு மெனி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் நம்பர் ஒன் அப்போ நம்ம என்ன செய்யணும் வி ஹவ் டு டிஃப்ரென்ஷியேட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எம் வந்து கான்ஸ்டன்ட் தானே ஸோ எம் இன்டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் இப்போ இதெல்லாம் நம்ம என்ன கிடச்சிது டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது ஈக்குவல் டு எம்னு கிடச்சிது கரெக்டாக எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கோ அத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இங்கே இருக்கிறது ஒன்றே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான் அப்போ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும் இப்போ உங்கள் கையில் எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ஒன்று இது ஒன்று அப்போ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி எம் என்ன செய்யணும் எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த இடத்துல இந்த எம்மோட எம்க்கு பதிலாக இந்த டிஓ பிடிஎஸ் இதில் போட்டணும் ஒன் இன் ப்ளைஸ் தெர்ஃபோர் ஒன் இன் ப்ளைஸ் என்ன ஒரு ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்க்கு பதிலாக டிஒய் பை டிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் புரியுதா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் புரியுதா ரைட் பை